இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்ஸர் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் தொட்டாங்குச்சியில் ஸ்பூன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கரண்டி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், அதையும் இப்போ பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முழு தேங்காயை நமக்கு தேவையான வாட்டத்தில் இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட அறுக்கிற வசதி இல்லைன்னா அறம் இல்லைன்னா ஆக்ஸா பிளேடில் ஷார்ப்பாக புது பிளேட் இருந்தால் இந்த மாதிரி அறுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் லேட்டாகும். இந்த மாதிரி தொட்டாங்குச்சியோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஸ்பூனில் மார்க் பண்ணி அந்த மார்க் தகுந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் பொறுமையாக உங்களுக்கு விளக்கமாக தெரியும். என்னுடைய சேனலில் இந்த தொட்டாங்குச்சி வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப்படுத்தல் சர்வீஸ் வீடியோ, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வீடியோஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாக வீடியோ போட்டிருக்கேங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சக்கை குச்சி தப்பை, அதாவது இந்த ஜன்னலுக்கு சைடில் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தேக்கு சக்கை, அது வந்து பார்த்திங்கன்னா மருது தேக்கு இந்த மாதிரி வருங்க. இது வந்து இந்த மாதிரி மெலிசாக காடி போட்டு அதுக்கடுத்தது அப்படியே ப்ரெஸ் பண்ணி அறுத்திங்கன்னா இதை நீட்டாக ரெண்டு பீஸாக மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இந்த செதால்லாம் வந்து கொஞ்சம் சாணம் பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எமரி வில்லையோ இல்லது சாணம் பிடிக்கிற வில்லையோ நீங்கள் தாராளமாக பிடிக்கலாம், யூஸ் செய்ய முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர் கிளீனரில் எமரி வீல் மாட்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெகு நெகு நெகுன்னு பாலிஷ் வந்துடுங்க. இந்த தொட்டாங்குச்சி இன்னரு அவுட்ரு இந்த மாதிரி வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம். உள்ள அப்படின்னா நீங்கள் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு நல்லா ஷார்ப்பான கத்தியில் சுரண்டிங்கன்னா இன்னர் க்ளீன் ஆகிடும். இப்போ ஒரு தொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஒரு கட்டை அந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளே நுழையிற மாதிரி ஃபிட் பண்ணி ட்ரில்லிங் மிஷினில் மெலிசான ட்ரில்லிங் ரெண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நச்சாணி அடித்து விட்டு நல்லா டைட்டாக வளைச்சி விட்டு ஒவ்வொரு சொட்டு ஃபெவிக்விக் மட்டும் அந்த ஆணி வந்து நழுவாத மாதிரி போட்டுருங்க, நல்லா லைஃப் வருங்க. எஸ்எஸ் ஆணி அடித்தா நல்லா சூப்பராக துரு பிடிக்காமல் நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எதுவும் தொந்தரவு பண்ணாதுங்க. நார்மல் ஆணி பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக வளைச்சி விட்டு தேவையான அளவுக்கு வச்சுட்டு மிச்சத்தை வெட்டி எரிஞ்சிட்டு தட்டினீங்கன்னா சூப்பரான கிரிப் கிடைக்குங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடை கரண்டி மாதிரி செய்கிறதுக்கு இது இந்த தொட்டாங்குச்சியில் செஞ்சுருக்குங்க. இதையும் அதே மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போட்டு நீங்கள் வந்து இந்த ஆணி போட்டு வளைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், எஸ்எஸ் ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா அது பண்ணிக்கலாம். நல்லா அகலமான தப்பக்குச்சி தாங்க இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஃபெவிக்விக் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுட்டு அந்த ஆணி எட்ஜில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கட்டைக்கு சைடில் லைட்டாக ஒவ்வொரு சொட்டு விட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கரண்டியில் 5 mm ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது ஒரு டிசைனாக அள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பலகாரம்லாம் சுடுறதுக்கு வசதியாக இருக்குங்க. எவ்வளோ ஹீட்டுக்கும் தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச பின்னாடி அந்த எமரி ஷீட்டில் லைட்டாக அந்த பேஸ்ட்லேருந்து சுரண்டி எடுத்துருங்க, ஓரஞ்சாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காய் எண்ணெய், டிசைன் பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்குன்னு. தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் நல்லா தொப்பையாக அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு 1/2 hour கழித்து அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நைஸ் எமரியில் தேய்ச்சிங்கன்னா இந்த குச்சியில் இருக்க செதாலு இந்த தேங்காய் தொட்டியில் இருக்கிற தகட்டலாம் பாலிஷ் ஆகிடுங்க. பாருங்கள் சூப்பரான ரெண்டு கரண்டி ரெடிங்க. இதை பாருங்கள், இந்த தொட்டாங்குச்சியை இந்த தப்பை குச்சி வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. இன்னும் பல கப்பு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ் வீடியோலாம் பண்ணியிருக்கேன். அதையும் என்னுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பேற்பட்ட குண்டாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குங்க, நான் ஸ்டிக்கு இன்னும் பெட்டர் ஃப்ரெண்ட்லியான ஸ்பூனுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.